fine? Okay, very good, Ammu. What we learned in previous videos? Do you remember that? Yeah, we learned chapter 3. Chapter 3 la irukra oru story learn panna, isn't it? What's that story? Yeah, Rohan's day out. Very good. So Rohan அப்படிங்கற ஒரு பையனோட டே அவுட். அவன் வந்து வெகேஷன்காக எங்க போனா, அங்க போய் என்னெல்லாம் லேர்ன் பண்ணா, அவங்க பாட்டிமா ஊருக்கு போயிருந்தான். சோ அந்த வில்லேஜ்ல போய் அவன் எங்கெல்லாம் போயிருந்தான், அந்த வில்லேஜ்ல அவன் போனனால அவன் என்னெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டான் அப்படின்றத அந்த ஸ்டோரியில நம்ம லேர்ன் பண்ணுவோம். சரி, ஓகே. சோ ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரீவியஸ் வீடியோஸ் குள்ள லிங்க் இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்து இந்த வீடியோ பாருங்க. ஓகேவா மூ? ஓகே. சோ இந்த ஸ்டோரி நம்ம ரோஹன்ஸோட டே அவுட் பத்தி. அவன் வந்து ஒரு ஃபார்ம் ஃபீல்டுக்கு போறான். சோ அங்க போய் வீட் எப்படி வருது, மாவு எப்படி எடுக்கிறாங்க, ரொட்டி சொட்டி எப்படி மேக் பண்றாங்க, தென் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எப்படி க்ரோ ஆகுது அப்படின்றது எல்லாத்தையுமே அவன் என்ன பண்ணா, லேர்ன் பண்ணான். தென் போல்ட்ரி ஃபார்ம் போனா, அங்க போய் ஃபார்ம்ல என்னென்னலாம் இருக்கும், ஹெல்ல இருந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது, மில்க் எப்படிலாம் நமக்கு கிடைக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அவன் என்ன பண்ணா, லேர்ன் பண்ணிக்கிட்டான் வித் ஹெல்ப் ஆஃப் நீங்க ஓ இட்லியும் சாம்பாரும் சாப்பிட்டீங்களா? வெரி குட் தம்பு. ஓகே, சோ இதுக்கு இப்ப நம்ம கேட்டேன், மிஸ் கேட்டேன், நீங்க கொஞ்சம் ஆன்சர் சொல்லுங்க. சோ இதுக்கு ரிலேட்டடான ஒரு டாபிக் தான் நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? அதாவது ஜாயினிங் வேர்ட்ஸ். ஜாயினிங் வேர்ட்ஸ், ஜாயினிங், வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் ஜாயின்? அதாவது ஜே ஓ ஐ என், ஜாயின். நம்ம ஜாயின் சொல்லல. சோ ஜாயின் அப்படினா என்ன மீனிங் இருக்கும்? யா சேக்கிறது, ஜாயின் பண்ணிட்டேன், நான் இந்த ஸ்கூல்ல சேர்ந்துட்டேன், நான் இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டேன், நான் இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லல. நான் சேர்ந்துட்டேன், நான் சேர்க்க போறேன், நான் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லல. ஜாயின் பண்ணும்போது இந்த ஒரு ஒரு திங்ஸ்னா இன்னொரு திங்ஸோட ஜாயின் பண்றது நம்ம என்ன சொல்லுவோம், ஜாயின் சொல்லுவோம். ஓகேவா? சோ இந்த வேர்ட் ஜாயின்ன்றதுக்கு மீனிங் வந்து என்னன்னா சேர்க்கிறது, ரெண்டு திங்ஸோ இல்ல ரெண்டு ஏதோ சம்திங் இருக்கு வந்து என்ன பண்றது, சேர்க்கிறது தான் என்ன சொல்றோம், ஜாயின் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ ஜாயின், ஜாயினிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அப்ப அதை என்ன பண்ண போறோம், ஜாயினிங் வேர்ட்ஸ், அதாவது ஒரு வேர்டையும் உணர்வனையும் ஜாயின் பண்றதுக்கு ஒரு வேர்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், யூஸ் பண்ண போறோம். அந்த வேர்டுக்கு தான் ஜாயினிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். சோ ஜாயினிங் வேர்ட்ஸ்ல நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். நம்ம இங்கிலீஷ்ல பேசும்போது நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். சோ நிறைய ஜாயினிங் வேர்ட்ஸ் இருக்கு. அதுல நம்ம ரெண்டே ரெண்டு வேர்ட்ஸ் பத்தி மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஜாயினிங் வேர்ட்ஸ்ல there are many joining words, but today we are going to see about particularly two joining words. That is and but and and but but okay so இத பத்தி தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். ஓகேவா? சோ நீங்க எல்லாம் ரொம்ப கிளவரா இருக்கறனால, இன்டெலிஜென்ட்டா இருக்கறனால நீங்க ஈஸியா என்ன பண்ணிரலாம், லேர்ன் பண்ணிரலாம். ஓகேவா? சோ மிஸ் கூட சேர்ந்து மிஸ் சொல்றத மட்டும் கவனமா கவனிங்க. ஓகேவா? சோ ஹியர் நான் வந்து சென்டென்ஸ் எழுதி போட்டிருக்கேன், ஒரு 4 சென்டென்சஸ் மிஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகேவா? சோ இந்த சென்டென்ஸ்ல அந்த எதுக்காக யூஸ் பண்ணுவோம், பட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மிஸ் சொல்லிடுறேன், அண்ட் ஏஎன்டி அண்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம் வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு உனக்கு ஃபுட் ஐட்டம்ஸ்ல எதெல்லாம் பிடிக்கும் மிஸ் கேட்கிறேன். ஓகேவா? சோ நமக்கு ஒண்ணு மட்டும் பிடிக்காது, நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் பிடிக்கும். சோ நம்ம ஒவ்வொன்னா சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம், சொல்லிட்டே இருக்கோம். இல்ல அப்படின்னா சில பேருக்கு ரெண்டு ஃபுட் ஐட்டம்ஸ் பிடிக்கும். ஓகேவா? சோ ஒன்னு சொல்லுவாங்க, அடுத்தது சொல்லுவாங்க, ஐ லைக் ஆப்பிள், ஐ லைக் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சோ ஐ லைக் ஆப்பிள், ஐ லைக் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு பதிலா ஐ லைக் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஐ லைக் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு. ஓகேவா? சோ ஐ லைக் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி ஈஸியா முடிச்சுலாம். ஐ லைக் ஆப்பிள், ஐ லைக் ஆரஞ்சு, உனக்கு பிடிக்கும் என்னென்னலாம் பிடிக்கும், ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு மற்றும் அப்படி சொல்லுவாங்கல்ல, இதுவும் பிடிக்கும் இதுவும் பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு நடுவில் தான் நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணோம்னா, இந்த அண்ட் அப்படின்ற வேர்டு என்ன பண்றோம், யூஸ் பண்றோம். சோ அண்ட்ன்ற வேர்டு எங்க யூஸ் பண்றது புரிஞ்சுச்சா? ஒரு விஷயத்த பத்தி நம்ம ரெண்டு தடவை அதே ஒரே விஷயத்த சிமிலரான விஷயத்த ரெண்டு தடவை சொல்றோம் அப்படின்னா அதுக்கு நம்ம அண்ட்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். சரி, சோ திஸ் இஸ் அண்ட். நெக்ஸ்ட் பட், பி யூ டி பட்.
பட் அப்படிங்கற வேர்ட் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா யா பட் அப்பனா ஆனால் நம்ம பேசிட்டே இருக்கும்போது ஆனா எனக்கு பிடிக்கல அப்ப போயிருந்தோம் ஆனா எனக்கு அங்க போக பிடிக்கல எனக்கு எங்க அம்மா கொடுத்தாங்க ஆனா எனக்கு சாப்பிட பிடிக்கல அப்படி சொல்லி சொல்லுவல பட் இஸ் யூஸ்டு ஃபார் நம்ம ஒரு ஆப்போசிட்டான ஒரு ஐடியா சொல்லும் போது அதுக்கு வந்து இந்த பட் அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம என்ன பண்றோம்னா யூஸ் பண்றோம் அண்ட் வந்து சிமிலரா நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒரே விஷயத்தையே பத்தி பேசிட்டு இருக்கும்போது அண்ட்ன்ற வேர்டை வந்து நம்ம என்ன பண்றோம் யூஸ் பண்றோம் பட் வந்து என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆப்போசிட் ஐடியாஸ் கொடுக்கறதுக்காக தான் ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசும்போது ஆப்போசிட்டான ஐடியா கொடுக்கும்போது நம்ம ஆனால் அந்த பட் அப்படின்ற வேர்டை வந்து நம்ம என்ன பண்றோம் யூஸ் பண்றோம் ஓகேவா சோ இப்ப லைட்டா கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருக்கும் மிஸ் எழுதி போட்டிருக்க எக்ஸாம்பிளோட மிஸ் உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் ஓகேவா மூ சோ பாக்கலாமா Here, நம்ம ரோஹன் நியாயி கூப்பிட்டுருக்காங்க அதாவது நம்ம ரோஹன் எடுத்துக்கலாம் ஓகேவா சோ ஐ ஏட் ரோட்டிஸ் ரோஹன் சொல்றான் ஐ ஏட் ரோட்டிஸ் ஐ ஏட் வெஜிடபிள்ஸ் அப்படி சொல்லி சொல்றான் ஓகேவா சோ நான் வந்து ரோட்டிஸ் சாப்பிடுவேன் நான் வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவேன் அப்படி சொல்லி சொல்லிருக்கான் சோ இது வந்து ரெண்டு சென்டென்ஸா இருக்கு ஐ ஏட் ரோட்டிஸ் ஐ ஏட் வெஜிடபிள்ஸ் சோ ரெண்டு சென்டென்ஸா இருக்கு சோ இந்த ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம சேர்த்து எழுதுறதுக்கு அந்த ஜாயினிங் வேர்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம்னா யூஸ் பண்றோம் ஓகேவா சோ அவன் ரொட்டி சாப்பிடுறான் அவன் வெஜிடபிள் சாப்பிடுறான் ரெண்டுமே ஒரே மீனிங் தான் என்ன சாப்பிடுறான் அப்படிங்கிறது மட்டும் தான் என்ன இருக்கு டிஃபரெண்ட் ஆயிருக்கு சோ இந்த இடத்துல நம்ம பட்டு யூஸ் பண்ணணுமா அண்டி யூஸ் பண்ணணுமா வெரி குட் அண்டி யூஸ் பண்ணும் சோ அண்டி யூஸ் பண்ணி இதை எப்படி எழுதலாம்னு பார்க்கலாமா ஐ ஏட் சோ அவன் என்ன பண்றான் சாப்பிடுறான் என்னெல்லாம் சாப்பிடுறான் ரொட்டிஸ் வெஜிடபிள்ஸ் சோ ரொட்டிஸ் ஆர் ஓ டி ஐ எஸ் ரொட்டிஸ் அண்ட் ஏ என் டி அண்ட் அண்ட் வெஜிடபிள்ஸ் பிஇ ஜிஇ டிஏ பிஎல் இஎஸ் வெஜிடபிள்ஸ் ஓகேவா சோ ஐ ஏட் ரொட்டிஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நான் வந்து ரொட்டிஸும் வெஜிடபிள்ஸும் சாப்பிட்டேன் அப்படி சொல்லி சொல்றதுனால இங்க வந்து ஐ ஏட் வெஜ் ரொட்டிஸ் ஐ ஏட் வெஜிடபிள்ஸ் நான் ரொட்டிஸ் சாப்பிட்டேன் நான் வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டேன்னு சொல்லாம ஐ ஏட் ரொட்டிஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படி சொல்லி சொல்றாங்க இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அண்ட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணிருக்கோம் ஓகேவா நீ அண்டர்ஸ்டாண்ட் இட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க த டொமேட்டோஸ் ஆர் ரெட் த டொமேட்டோஸ் ஆர் ரெட் த கேரட்ஸ் ஆர் ஆரஞ்ச் த கேரட்ஸ் ஆர் ஆரஞ்ச் டொமேட்டோஸ் வந்து ரெட்டா இருக்கு கேரட்ஸ் வந்து ஆரஞ்சா இருக்கு அப்படி ஆரஞ்ச் கலர்ல இருக்கு அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க சோ இது ரெண்டுமே ஆப்போசிட்டான விஷயம் சோ ரெட் வந்து வேற ஆரஞ்ச் வந்து வேற சோ ஆப்போசிட்டான விஷயம் சோ இத வந்து ஜாயின் பண்ண போறோம் எப்படி ஜாயின் பண்ணலாம் என்ன வேர்ட் யூஸ் பண்ணலாம் தி டொமேட்டோஸ் ஆர் ரெட் அண்ட் தி கேரட்ஸ் ஆர் ரெட் ஆரஞ்ச் அப்படி சொல்லலாமா நோ வி கான்ட் சே லைக் தட் ஓகேவா சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த இடத்துல பட் யூஸ் பண்ண போறோம் தி டொமேட்டோஸ் ஆர் ரெட் பட் என்ன யூஸ் பண்றோம் பட் B U T பட் ஓகேவா சோ பட் தி கேரட்ஸ் ஆர் ஆரஞ்ச் டொமேட்டோஸ் வந்து ரெட் கலர்ல இருந்துச்சு ஆனா அந்த கேரட்ஸ் வந்து என்ன கலர்ல இருக்குது ஆரஞ்ச் கலர்ல இருக்குது அப்படி சொல்லி சொல்றாரு சோ ஆனால் இடத்துல பட் யூஸ் பண்றோம் ரெண்டு விஷயத்தை பத்தி ஒரே விஷயத்தை பத்தி பேசும்போது அண்டுன்ற வேர்டு யூஸ் பண்றோம் ஓகேவா மூ சோ உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருச்சா ஓகே மூ அதாவது ஜாயினிங் வேர்ட்ஸ் பார்த்தோம் அண்டும் பட்டும் பார்த்தோம் சோ அண்டு வந்து ஒரே விஷயத்தை பத்தி நம்ம பேசுற இடத்துல வந்து நம்ம அண்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம் பட் வந்து என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆப்போசிட்டான ஐடியாஸ் இங்க வந்து நம்ம என்ன பார்த்தோம் ரெட் பார்த்தோம் சோ ரெட் ஆப்போசிட் வந்து ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சோ ரெண்டுமே சேம் விஷயம் கிடைக்க ரெண்டுமே என்ன பத்தி தான் கொடுத்தாங்க சாப்பிடறத பத்தி கொடுத்துருக்காங்க அவன் என்ன சாப்பிட்டா அப்படின்றத கொடுத்துருக்காங்க பட் இங்க வந்து டொமேட்டோஸ் ரெட் கலர் இருந்துச்சு ஆரஞ்ச் கலர்ல வந்து கேரட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சோ நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணிருக்கோம் பட் யூஸ் பண்ணிருக்கோம் ஓகேவா மூ ஓகே இது வந்து நியூ செகண்ட் டம் இங்கிலீஷ் புக் அதாவது உங்களோட செகண்ட் டம் இங்கிலீஷ் புக்ல பேஜ் நம்பர் 33ல அந்த ஜாயினிங் வேர்ட்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அந்த ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு கீழே கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து அதாவது எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டுமே எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க மூணு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் சோ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு அந்த சென்டென்ஸுக்கு அண்டு யூஸ் பண்ணணுமா இல்ல பட் யூஸ் பண்ணணுமா அப்படின்றத யோசித்து அந்த ஆன்சரை எழுதி மிஸ்ஸுக்கு போட்டோ எடுத்து அனுப்ப போறீங்க ஓகேவா மூ சோ டோன்ட் ஃபர்கெட் தட் இன் யுவர் செகண்ட் டைம் இங்கிலீஷ் புக் டேக் பேஜ் நம்பர் 33 இன் யுவர் இங்கிலீஷ் புக் ஓகேவா சோ இங்கிலீஷ் புக்ல பேஜ் நம்பர் 33ல இருக்கிற ஜாயினிங் வேர்ட்ஸ் நல்லா ரீட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பார்த்துட்டு கீழே கொடுத்துருக்க அந்த மூணு கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் எழுதி போட்டோ எடுத்து மிஸ்ஸுக்கு அனுப்புங்க ஓகேவா மூ சோ மிஸ் உங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணேன் சின்ன பை அண்ட் டேக் கேர்